ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் சீசன் 4 கிராண்ட் ஃபினாலே இன்றைய எபிசோடில் பார்வையாளர்களுக்கு பல சர்ப்ரைஸ் காத்து கொண்டு இருப்பதாகவும், குறிப்பாக பார்த்தோம்னா இன்றைய எபிசோடில் யாரும் எலிமினேஷன் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. இது உண்மையிலுமே ஆச்சரியமான தகவல் தான். குறிப்பாக பார்த்தோம்னா ரம்யா அண்டு சோம் ரெண்டு பேத்துக்கும் ஒரு சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும், அவங்கள கௌரவிக்கும் பொருட்டு. அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா முதலிடத்தில் ஆரி அறிவிக்கும் பட்சத்தில், இரண்டாவது இடத்துல பாலாவா அல்லது ரியோவா அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு பெரிய ஒரு சர்ச்சையே போய்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த விஷயத்துக்காக பிக் பாஸ் வட்டாரம் ஒரு சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி இருக்க சீசன்ல எப்பவும் இல்லாத மாதிரி இரண்டாவது இடத்துக்கு யார் அறிவிக்கப்பட்டாலும் மூன்றாவது இடத்துல இருப்பவங்களையும் கௌரவிக்க பொருட்டு அவங்களுக்கும் ஒரு சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக பிக் பாஸ் வட்டாரத்திலிருந்து தெரியப்படுத்தப்படுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த விஷயங்களில் ஏதாவது சீட்டிங் செய்யும் பட்சத்தில், அதாவது எதிர்மறையான விஷயங்கள் நடக்கும் பட்சத்தில், இந்த தொலைக்காட்சிக்கு கடுமையான விமர்சனம் பொதுமக்கள் இடத்திலிருந்து எழும் அப்படிங்கிறதுனால தொலைக்காட்சி ஒரு சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த ஐந்து பேரையும் கௌரவிக்கும் பொருட்டு ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. இதை தான் கமல் சார் வந்து, நீங்கள் எதிர்பாராதே எதிர்பாருங்கள், ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்றைய புரமோவில் சொன்னதாக தகவல் வெளியாயிருக்கு. எது எப்படினாலும் இன்றைய முதல் புரமோவில் பார்க்கும்போது இது சம்மந்தமாக இருக்கக்கூடிய தகவல்லாம் நமக்கு தெரிய வந்துடும். இன்றைய எபிசோட் மாலை 6 மணிக்கு துவங்கும் அப்படிங்கிறத யாரும் மறந்துட வேணாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ யூவர்ஸ்.